ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரல் ஹிந்தி பரீட்சையா புக்கில் பார்க்க போகிறோம். நம்ம இதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே என்ன எழுதியிருக்குன்னா, குச் சம்யுக்தக்ஷர். சம்யுக்தக்ஷர் அப்படின்னா கூட்டெழுத்துன்னு அர்த்தம். சம்யுக்தக்ஷர் அப்படின்னா கூட்டெழுத்து, அதாவது தமிழில் வந்து நம்ம ஒரு எழுத்தை ஒரு எழுத்தாக தான் வச்சிருக்கிறோம். ஆனால் ஹிந்தியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டு எழுத்துக்கு பதிலாக ஒரு எழுத்தை யூஸ் பண்ணுவோம். லைக் இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த எழுத்து, இந்த எழுத்து இக்கு ஷா ரெண்டும் சேர்ந்த எழுத்து தான் இது. இக்ஷா. ஸோ இப்போ அக்ஷரா சொல்லும்போது, பிரதீக்ஷா சொல்லும்போது, அந்த இக்கு ஷா ரெண்டு எழுத்துக்கு பதிலாக இந்த ஒரு எழுத்தையே யூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அ இக்ஷரான்னு தமிழ் எழுதுவோம். இப்போ அ இந்த இக்ஷ ரா போட்டால் முடிஞ்சு போச்சு. அக்ஷரா மூணு எழுத்துல இந்த ஷா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு எழுத்தினுடைய வேலை இந்த ஒரு எழுத்தையே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற மொத்தமே. க்ஷமா, அதே மாதிரி இதுக்கும் வந்து பாராக்கடி போடலாம், காக்கா கிக்கி மாதிரி க்ஷா க்ஷாஷி க்ஷிக்ஷி அந்த மாதிரி எல்லாமே வரும். இப்போ இது என்ன அப்படின்னு பாத்தீங்களா, க்ஷுதா க்ஷீர் க்ஷேம் க்ஷோப். ஓகேங்களா, இக் ஷோப் அந்த மாதிரி இந்த எழுத்துல ரெண்டு எழுத்து இருக்கு, அதாவது இக் அப்புறம் ஷா. இதே மாதிரி இந்த எழுத்து பாத்தீங்கன்னா இத்து பிளஸ் ரா த்ரா. இப்ப நேத்ரா அந்த மாதிரி வரும்போது பவித்ரா, இத்து பிளஸ் ரா வரும்போது இந்த எழுத்து யூஸ் பண்ணுவோம். பவித்ர நேத்ர. ஓகேங்களா, இங்க என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் லைன் எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால த்ரான், இது ரீ மாத்திரா இருக்கு. த்ரிபாஷா, அதே மாதிரி ராத்ரி. இப்போ ராத்ரி நம்ம தமிழ் எழுதுனா ரா இத்தீரின்னு எழுதுவோம். இப்போ அந்த இத்ரி ரெண்டுமே சேர்த்து ஒரே எழுத்துல இருக்கு, அதாவது முதல் எழுத்து புள்ளி வச்ச எழுத்து, ரெண்டாவது எழுத்து உயிரெழுத்து ஆன் முடிகிற மாதிரி. ஓகேங்களா, இப்ப இக்கு இது ஷ உயிர்மே மாதிரி வரும். இக் ஷ இக்ஷ இத்ர அந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போ இந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு பார்க்கலாம், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா ஞான், இஞ்சு பிளஸ் யா, சச்ச சச்ச நல்ல வரல லாஸ்ட் எழுத்துக்கு புள்ளி வச்ச எழுத்து மாதிரியும் பின்னாடி ஒரு யா சேர்க்கணும். ஞான், ஞாதா, ஞாபன், ஞேய, ஸ்ர. இது பார்த்தீங்கன்னா ஸ்ர சொல்லுவாங்க, இஷு பிளஸ் ர, ஸ்ரவன், ஸ்ரம், ஸ்ரீமதி, அஸ்ரு, ஸ்ரேய. இது இக் பிளஸ் க, பக்கா. பார்த்தீங்கன்னா ரெண்டு காவும் ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு பாருங்க, ஒரு கா வந்து முழுமையா எழுதப்படலை, அதனால அந்த காவை நம்ம எப்படி உச்சரிக்கணும்னா முழுமையா உச்சரிக்க கூடாது, இக்குன்னு உச்சரிக்கணும். இக் பக்கா. இப்ப இந்த காவும் முழுமையா எழுதப்படல அப்படிங்கறதுனால பாதிதான் உச்சரிக்கணும். இக்த இக்கு த இக்த. இப்போ புக்த சக்தி பக்தி. இப்ப பக் தீக்கு அப்படியே ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிறாங்க, சோ இந்த இடத்துல இக் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இக்ல அக்ல. ஓகேங்களா, அக்கல். அப்புறம் அதே மாதிரி அக்லன்னு சொல்லுவாங்க, இத்த சித்த குத்த. சோ அந்த மாதிரி குத்தாக்கு கால் இருக்கு பாருங்க, குத்தா. ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் தான் புள்ளி வச்சு எழுத்து, அதுக்கு அடுத்து வர எழுத்து முழுமையா இருக்கும். கீ மாத்திரா கா மாத்திரா என்ன மாத்திரா இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல உச்சரிக்கணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன் ந. இப்போ இதை இன்னொரு வாட்டி பார்க்கலாம், இத்த சித்த குத்தா இன்ன இன்ன பன்னா கன்னா. இது இஃப் த இஃப்த் தஃப்தர் த இஃப்தர். இங்கே பாருங்க இஃப் தா சேர்ந்துருக்கு, ஸோ த இஃப்தர். நார்மலாக தாவும் தா மாதிரியே உச்சரிக்கப்படும், அந்த முதல்ல ஒட்டி இருக்க எழுத்து மட்டும் பாதி உச்சரிப்பு. ஸோ இதுதான் கூட்டெழுத்துன்னு சொல்றது. ஓகேங்களா, தஃப்தர் அஃப்தா. இப்போ இம் ந நிம்ன ஸ்வ ஸ்வன்றது பாருங்க, ஸ்வாஸ் இந்த ஷால ஒரு லைனை காணும், ஸோ இஷுன்னு படிக்கிறோம். வ ஸ்வ ஸ்வாஸ் ஸ்வான் அஸ்வ விஸ்வாஸ் அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எழுத்துக்களும். இது பார்த்தீங்கன்னா ஓ மாத்திரா கொடுத்துருக்காங்க இந்த எழுத்துக்கு. ஸ்லோக் இட் இந்த மாதிரி கீழே ஒரு லைன் போட்டாலும் அதை புள்ளி வச்சு எழுத்தா தான் படிக்கணும். ஓகேங்களா, இட் சுட்டி இட்ட அதே மாதிரி இதுவும் சிட்டி இட்ய பாட்டிய இட்ட அட்டா இத் ய வித்யா இத் வ துவார் இத் த விருத்த இஹ்ய பாஹ்ய. இது இஹ் ஹாக்கு புள்ளி வச்சிருக்காங்க,
இப்ப காக்கு புள்ளி வச்சா இக்குன்னு மாறுற மாதிரி ஹாக்கு கீழே இந்த லைன் போட்டா எப்படி இருப்பா படிக்கணும், புள்ளி வச்ச எழுத்து மாதிரி படிக்கணும், இஹ்ன்னு படிக்கணும். இப்போ பா இஹ் ய பாஹ்ய ஹ்வ ஓகேங்களா, விஹ் வல் ஓகேங்களா, விஹ் வல். அதே மாதிரி இஹ் ந சின்ன, அதே மாதிரி இஹ் ல அஹ்லாத் அஹ்லாத் ஓகேங்களா. இந்த வார்த்தைகள்லாம் படிச்சு முயற்சி பண்ணுங்க, படிக்க முயற்சி பண்ணுங்க. ஏதாவது கஷ்டமா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, இன்னும் கூட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முயற்சி பண்றேன் ஓகேங்களா. இப்ப ராவாலே சம்யுக்தக்ஷர், ரா இருக்கிற மாதிரியான கூட்டெழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏதாவது ஒரு எழுத்துக்கு கீழே இந்த மாதிரியான ஒரு சின்ன கோடு, அதாவது ஒரு கோணலா ஒரு கோடு கூட ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ரா ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்ப காக்கு கீழே பாருங்க ஒரு சின்ன லைன் போட்டிருக்காங்க சின்னதா, உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி இப்போ இந்த ரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. இங்க கீழே சின்னதா ஒரு கொம்பு மாதிரி இருக்கு, இதுதான் ரானுடைய கூட்டெழுத்து. இப்ப இங்க ரா இருக்குன்னு அர்த்தம். இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா க்ரம் கிராம் வஜ்ரு கத்ரு, பாக்கு லைன் இருக்கிறதுனால பிரான், அப்புறம் கப்ரு பிரம் விரன் ஸ்ரோதா. அதே மாதிரி இந்த ஹாக்கு உள்ள ஒரு லைன் இருக்கு பாருங்க, கொஞ்சம் கவனிச்சா தெரியும் ஹ்ராஸ் ஓகே. சோ இப்ப இந்த மாதிரி லைன் வந்துருச்சு அப்படின்னா அப்ப அந்த இழுக்கிற எழுத்த வந்து இக்கு மாதிரி எடுத்துக்கணும், க்ர இக்ர க்ரா இக் ரா ஓகேங்களா. சோ இருக்கிற எழுத்த புள்ளி வச்ச எழுத்தாவும் அந்த ராவை உச்சரிக்கணும், கூட இருக்கிற என்ன மாத்திரா இருக்கும். இப்ப கா இருக்குன்னா க்ரான் படிக்கணும், கா இருக்கு ஆனா லைன் இருக்குன் போது க்ரான் படிக்கணும் ஓகேங்களா. அவ்வளவுதான், இது ரொம்ப எளிமையான உச்சரிப்பு ஓகேங்களா. இதுக்கு அடுத்து இருன்னு இருக்கு பாருங்க, இருவாலே சம்யுக்தக்ஷர், இருவாலே அப்படின்னா இரு வர மாதிரியான கூட்டெழுத்து. இப்ப ஆக்கு மேல இந்த சி மாதிரியான ஒரு சின்ன வளைவு கொடுத்துருக்காங்க, சோ இந்த இடத்துல ஒரு இருன்னு இருக்குன்னு அர்த்தம். அ இர் க அர்க்க, அதே மாதிரி மா இர் க மார்க். இப்ப இந்த சி இருந்ததுன்னா உள்ள வந்து இந்த இருன்னு எழுத்து உள்ள இருக்குன்னு அர்த்தம் மார்க். ச இர் சா சர்ச்சா, மூ இர் சா மூர்ச்சா. அதே மாதிரி ச இர் ஜனா சர்ஜனா, நீ இர் ஜ ர நிர்ஜர, வ இர் ந வர்ண, க இர் த கர்த்த, ப இர் தா பர்தா, நீ இர் த ந நிர்தன. அதே மாதிரி ஆ இர் ய ஆர்ய, நீ இர் வே த நிர்வேத, ப ரா ம இர் ஷ பராமர்ஷ், ஷி இர் ஷ சீர்ஷ. சோ இந்த ரா எப்படி இர் வந்தது அப்படின்னா எப்படி உச்சரிக்கணும்னு பார்த்தோம் இப்போ. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அனுஸ்வாரா, அனுஸ்வாரா அப்படிங்கறது இந்த புள்ளி வச்ச எழுத்து, புள்ளி வச்ச எழுத்துக்கு இந்த புள்ளிக்குன்னு தனியா ஒரு உச்சரிப்பு இருக்கும். நார்மலா நம்ம இந்த காக்கு மேல புள்ளி வச்சா கம்முன்னு படிப்போம், பக்கத்துல ரெண்டு புள்ளி வச்சா கஹான்னு படிப்போம். அது எப்படி மாறும் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த புள்ளி வச்ச எழுத்து நிறைய இடத்துல வித்தியாசமா மாறும், அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இது புள்ளி வச்ச எழுத்துக்கு தொடர்ந்து என்ன எழுத்து வருதுன்னு பாக்கணும். க பக்கத்துல புள்ளி இருக்கு காக்கு மேல, அதுக்கு அடுத்து வர எழுத்து க. சோ காவரிசை எழுத்துக்கள், காவரிசை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பாத்துக்கலாம் முதல்ல. இப்ப இதெல்லாம் தான் நம்ம காவரிசையை சொல்லுவோம், க க கங்க சச்ச ஜஜனா இது சா வரிசை, இது டா வரிசை ஓகேங்களா, இது தா வரிசை, இது பா வரிசை. இந்த அஞ்சு வரிசையில வர்ற எழுத்துக்கள் புள்ளிய தொடர்ந்து வந்தா இந்த அஞ்சு வரிசையினுடைய இருக்கிற கடைசி எழுத்து, கடைசி எழுத்துனா இது கா வரிசையில இருக்க எழுத்து ஏதாவது அந்த புள்ளிய தொடர்ந்து வந்தா இங்குன்னு படிக்கணும், சா வரிசை வந்தா இஞ்சுன்னு படிக்கணும், டா வரிசை வந்தா இன்னுன்னு படிக்கணும், த வரிசை வந்தாலும் இன்னுன்னு படிக்கணும் ஓகேங்களா. எந்த வரிசையில இருக்கிற எழுத்து அந்த புள்ளிய தொடர்ந்து வருதோ அந்த எழுத்தினுடைய கடைசி எழுத்தா படிக்கணும். சரியா, இது எல்லாமே இல்ல பா வந்தது, பா வரிசையில இருக்க எழுத்து வந்ததுன்னா இம்முன்னு படிக்கணும். இப்ப இந்த அஞ்சு வரிசைக்கு மட்டும்தான் இது, இந்த எழுத்தெல்லாம் வரும்போது நார்மலா எந்த எழுத்து வருதோ, இப்ப யா மேல புள்ளி வந்தா எம், ரா மேல வந்தா ரம், நம்ம எப்படி பாரக்கடி போடும் போது கம் கஹான் படிக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்துடும் ஓகேங்களா. இப்ப இந்த உச்சரிப்பு பார்க்கலாம், அனநாசி ஓகே, க மேல புள்ளி வச்சிருக்கு, இது க வரிசை. சோ கா வரிசையில வர கா வந்துருது இல்லையா அந்த புள்ளிய தொடர்ந்து, சோ கங்கா லாஸ்ட் லெட்டர் க க க ங இல்லையா, சோ க இங் கா, ப இதுவும் கா தான், க இங் கா மாதிரி ப இங் கால் பங்கால். இங்க வந்து சா வந்திருக்கு, சா வரிசையில கடைசி எழுத்து ஞ,
சச்சா ஜஜா ஞா. ஸோ ஞாவை புள்ளி வச்சா எப்படி இங்குன்னு படிப்போம் இல்லையா, ச இங் சல் சஞ்சல். இப்போ ஜா வரிசை, இதுவும் ரெண்டாவது வரிசையில் இஞ்சுன்னு வரும். ஸோ பி இன் ஜ ர பிஞ்சிரா பிஞ்சிரா. ஸோ அந்த இடத்துல இஞ்ச இஞ்ச அந்த எழுத்துக்கு புள்ளி வச்ச எழுத்தா புள்ளியுடைய சவுண்டு அந்த அடுத்து வர எழுத்தினுடைய ஐந்தாவது எழுத்துடைய ஓசையாக வரும். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த அனுஸ்வாராக்கு வர ஒரு பொருள். ஓகேங்களா, எப்படி தான் உச்சரிக்கணும், க இங் க, ப இங் கால், ச இங் சல், பி இங் ஜ ர பிஞ்சிரா, ட டட்டடடனால வர டா இருக்கு. ஸோ டா வரிசையில் பார்த்தீங்கன்னா கடைசி எழுத்து ந, டட்டடட ந. ஸோ டன் டா தத்ததனை தான் வர இந்த தா வரிசை. ஸோ ஆக்கு மேலே இன்னு தான் அந் த அந்த. இப்போ இதுவும் தா வரிசை, புள்ளியை தொடர்ந்து வர எழுத்து. ஸோ இது என்ன சொல்லணும், அந்தர். இப்போ மா இருக்கு, ஸோ மாவை தொடர்ந்து வர எழுத்து ப, அதுவும் மா வரிசையினுடைய எழுத்து தான். ப ஃப ப ப மான் முடியும். ஸோ மு இம் பயி, மு இம் ப இ மும்பை. ஏன்னா பா இருக்கு, பா வரிசையில் ஐந்தாவது எழுத்து பார்த்தீங்கன்னா மா. ஸோ இம்முன்னு படிச்சிடணும், மு இம் ப இ. அதே மாதிரி இங்கேயும் பா வருது. ஸோ க இம் பா கம்பா. இங்கே பார்த்தீங்கன்னா ச அடுத்த எழுத்து யா வந்துருச்சு. யா வந்துருச்சுன்னா நம்ம என்ன படிக்கணும், ச இம் தான். ஏன்னா நார்மலாக நம்ம எப்படி படிப்போம், எல்லா எழுத்துக்களுக்கும் அதனுடைய மாத்திரா படித்து படிப்போம். இப்போ யாக்கு மேலே புள்ளி வந்துன்னா எம் யஹா பாரக்கடியில் எப்படி போடுவோமோ அதே மாதிரி. முதல்ல வர அந்த அஞ்சு எழுத்துக்கள் மட்டும்தான் மாறுபடுது, அஞ்சு வரிசையில் வர எழுத்துக்கள். மற்றதெல்லாம் ச இம் யுக்த் சம்யுக்த், ச இம் ரக்ஷண சம்ரக்ஷண, இது இக்ஷா பார்த்தோம் இல்லைங்களா சம்ரக்ஷண, இது சம் லக்ன இங்கு இருக்கு, இந்த கா இருக்கு பார்த்தீங்களா, க பிளஸ் நக்ன சம்லக்ன. அதே மாதிரி சம்வாத் வம்ஷ வ இம் ஷ. இப்போ இதெல்லாம் ஏன் இந்த இம்முனாவே படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இந்த எழுத்துக்கெல்லாம் வந்து அஞ்சாவது எழுத்து கிடையாது, அதனால நார்மலாக அப்படியே உச்சரிக்கிறோம். ஓகேங்களா, புரியலன்னா மறுபடியும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது அனுநாசிக். அனுநாசிக் அப்படின்னா இந்த யூ மாதிரி போட்டு ஒரு டாட் வச்சிருக்காங்க இல்லையா, இதை தான் வந்து சந்திரபிந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சந்திரபிந்து கொடுத்தாலே கொஞ்சம் லைட்டாக இந்த நாசில் சவுண்ட் கொடுக்கணும், அதாவது மூக்கு வழியாக ஒரு ஓசை கொடுப்போம் இல்லைங்களா சினுங்கல் மாதிரி, ஹாங் அந்த மாதிரி. இப்போ இது ஹான்னு படிக்காம ஹாங், யஹாங், வஹாங், கஹாங், எந்த எழுத்துக்கு மேலே இருக்கோ அந்த எழுத்து தொடர்ந்து அந்த நாசில் சவுண்ட் கொடுக்கணும், மூக்கினால ஒரு சின்ன ஓசை சினுங்கல் மாதிரி. லட்கியாங், துவாங், ரோயாங், நஹிம், இன்னு வரை இந்த புள்ளி வந்ததுனாலும் ஹிம் அப்படின்னு படிக்கணும், நஹிம். அதே மாதிரி கிதாபேங், பஹனே, தோனும், பர்சோம், அந்த ஆன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சின்னங்கள் மாதிரியான ஒரு சத்தம் கொடுக்கணும். சந்திரபிந்து வந்தா இங்குன்னு சத்தம் கொடுக்கணும். ஓகேங்களா, இன்னொரு வாட்டி, ஹாங், யஹாங், வஹாங், கஹாங், லடுக்கியாங், துவாங், ரோயாங், நஹி, கிதாபே, பஹனே, தோனோ, பர்சோ. ஓகேங்களா, இதை நல்லா படிச்சு பாருங்க. ஒரு மொழியை சரியா உச்சரிக்கணும் அப்படின்னா சரியான உச்சரிப்பு தெரிஞ்சிருக்கணும், ஒரு வார்த்தை எப்படி உச்சரிப்பு அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம அதை ஒழுங்கா உச்சரிக்க முடியும். அதனால இது எல்லா கூட்டெழுத்து எல்லாத்தையும் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் அடுத்தடுத்த பாடங்கள் படிக்கும் போது இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, இன்னைக்கு கூட்டெழுத்து சம்யுக்தக்ஷர் பார்த்தோம். சம்யுக்தக்ஷர்ல ரா உடைய மாத்ரா, அதாவது கிர கிரான் வருது பாத்தீங்களா, இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் இர்னுடைய மாத்ரா, அந்த சி மாதிரியாத அனுஸ்வாரா பார்த்தோம். அனுஸ்வாரானா புள்ளி வச்ச எழுத்து, இதெல்லாம் எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்து சந்திரபிந்துவும் பார்த்தோம். ஓகேங்களா, இந்த பாடம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் நோ ப்ராப்ளம், மறுபடியும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்றேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.